ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கடக ராசிக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்க இருக்கிறோம் கடக ராசிக்கு வந்து அந்த காலத்திலேயே காலத்துக்கு கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ளது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கடக ராசியில் பிறந்தவங்க எப்படி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வறுமையான வாழ்க்கையாகவே இருந்தால் கூட அந்த வாழ்க்கையை பெருமையான வாழ்க்கையாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை கடகராசிக்கே உண்டான சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது பொதுவாக அரசியலாக இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அதில் வந்து அதிகபட்சமான ஒரு ஈடுபாடு அதிகபட்சமான ஒரு சிறப்பு அதிகபட்சமான ஒரு முதலிடம் முதன்மையை தக்க வச்சுக்கிறவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கடகராசியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் சின்ன வயசில் கல்வி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் வந்து முதலிடமாக வர்றாங்களோ இல்லையோ ஆனால் எந்த வகையிலும் வந்து தாழ்ந்து போகாமல் தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை வளர்த்துக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உதாரணமாக கடகராசியை சேர்ந்தவங்க கல்வியில் கணிதம் வரல அல்லது இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஆங்கில பாடங்கள் வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடம் அவங்களுக்கு சரியாக வரலைங்கிறதுக்காக தன்னுடைய வகுப்பில் வந்து சோர்ந்து போக மாட்டாங்க வேறு வகையான விளையாட்டுகளிலேயோ கலை சம்பந்தப்பட்ட துறைகளிலேயோ அவங்க வந்து தன்னுடைய ஈடுபாட்டை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பெருமையான ஒரு சூழ்நிலையை தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை சின்ன வயசிலிருந்தே எதிர்பார்க்கறத விட ஏமாற்றம் இல்லாமல் உருவாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட முதன்மை தகுதியை இழக்காத ஒரு தகுதியும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதைவிட அதிகபட்சமாக அதாவது நேசிக்கக்கூடிய நேர்த்தியான எண்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஒருவரை வந்து அதாவது ஆதரவற்று வரக்கூடிய ஒவ்வொரு பாக்கியவான்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியம் நிறைந்த மனோநிலையும் கடகராசிக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஊருக்கு மத்தியில் கடக ராசி அல்லது கடக லக்கணத்தில் இருந்தாங்கன்னு வைங்களேன் ஊருக்கு மத்தியில் ஒரு தலைவராகவோ கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தர்மகர்த்தாவாகவோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதன்மை தகுதியோடு அதாவது தலைவர் அப்படிங்கிற வளம்ரக்கூடியவராக இருந்திருக்கக்கூடிய பாக்கியம் கடகராசிக்கு சிறப்பாகவே இருந்திருக்கிறது எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே திறம்பட நடத்தக்கூடிய பக்குவம் கடகராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு நெஞ்சுக்கு